இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. வெளியே கிறிஸ்பியாக, உள்ளே ஜூஸியாக, சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சிக்கனை ரெண்டாக கட் பண்ணி ஸ்லைஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா எங்களை மாதிரி மேலே மட்டும் லைட்டாக கீழே விட்டுக்கலாம். சிக்கனுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் லைட்டாக தூவி மேலே நல்லா தடவி விட்டுக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். 15 to 20 minutes ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணலாம். எப்பயுமே ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா நமக்கே போரிங்காக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே டேஸ்ட் ஆசமாக இருந்துச்சு. இந்த சிக்கனில் ஒரு ஹைலைட் இருக்குது, என்னென்னா நம்ம குவிக்காக செஞ்சிடலாம். ஒரு தவாவில் ஒரு 4 spoon எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணணும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா அந்த சென்டர் பார்ட் இன்னும் நல்லா வெந்து வரும். உங்களுக்கு இது பார்க்க வேணால் ஃபிஷ் மாதிரி இருக்கலாம், ஆனால் அது சிக்கன் தான். சிக்கன் வெந்துட்டுருக்க டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் சேம் ரேஷியோவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பேனில் வெட்டி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ நம்ம இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த தக்காளி வெங்காயத்தோடு இந்த சிக்கனையும் ஒரு 5 minutes சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 1/2 lemon எடுத்து சிக்கன் மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் வந்து இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரைட் சிக்கன் ரெடி. சப்பாத்தி, நான் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரைஸ்க்கு சிம்பிளாக ரசம் வச்சு இந்த சிக்கனோட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை.